அது மாத்திரமா சகோதரர்களே அவுலியாக்கள் கபரில் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. அவுலியாக்கள் எந்த நேரமும் கபரில் இருப்பார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. சில சமயங்களில் அவுலியாக்கள் கபரை விட்டும் வெளியே வருவார்கள். அப்துல் கனியுன் நாபலசீமாம் அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். அப்துல் கனியுன் நாபலசீமாம் நாயகம் சொல்கிறார்கள், அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு தங்களுடைய முரீதீன்களுக்கு சொல்லொன்னா கஷ்டம். வரக்கூடிய நேரத்தில் அவுலியாக்கள் கபர்களிலே உறங்க மாட்டார்களாம், கபரை விட்டும் வெளியே வந்து விடுவார்களாம். இனி தாங்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். சொல்லொன்னா துயரங்கள் அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில். கடைசி இக்கட்டான நிலை, சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் அல்ல. இனி தாங்க முடியாது என்று கடுமையான சோதனை அவுலியாக்களுடைய பக்தர்களுக்கு வருமானால் அவுலியாக்கள் என்ன செய்வார்கள்? கபரிலே உறங்க மாட்டார்கள், வெளியே வந்து தோளோடு தோள் நின்று முரீதீன்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பார்கள் என்று யார் சொல்கிறார்கள்? அப்துல் கனியுன் நாபலசீமாம் சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை ஹர்புல் ஹலீத், அதாவது வளைகுடா யுத்தத்தின் போது அவர்கள் சொன்ன வாக்கு உண்மையாக மக்கள் பார்த்தார்கள். பக்தாது ஷரீஃபை, அவுலியாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஈராக் நாட்டை அழித்து விடுவதற்கு, அதாவது முஸ்லீம்களும், அதாவது வஹாபிச முஸ்லீம்களும் கபர்களை உடைக்க வேண்டும், அவுலியாக்களுடைய கபர்களை உடைக்க வேண்டும் என்று, ஈராக்கிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய கபர்களை எப்பொழுதே உடைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்த பேரளவிலே முஸ்லீம்களாக இருந்தவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த ஹர்புல் ஹலீத் வளைகுடா யுத்தம், இந்த வளைகுடா யுத்தத்திலே போலி முஸ்லீம்களும் யகூதி நசாராக்களும் சேர்ந்து அவுலியாக்களுடைய அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடமாகிய ஈராக்கை அழித்து ஒழிக்கலாம் என்று திட்டம் போட்டு ஈராக் நாட்டை வரைபடத்திலே இருந்து ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஈராக்கை தாக்குவதற்கு சில நிமிஷங்களுக்கு முன்னால் பிபிசி செய்தியிலே யகூதி நசாராக்கள் சொன்னார்கள், நாங்கள் இன்னும் சில மணித்தியாலங்களில் ஹரீத்தத்துல் ஆலம் உலக, அதாவது வரைபடத்திலிருந்து ஈராக் என்ற பெயரையே ஒழித்து விடுவோம் என்று திட்டம் போட்டு பல பில்லியன் கணக்கிலே பம்களை, அதாவது குண்டுகளை அள்ளி போட்டார்களே, அந்த நேரத்தில் அவுலியாக்கள் சும்மாவா இருந்தார்கள்? ஈராக்கிலே அவுலியாக்கள் வெளியே வந்து விட்டார்கள். மக்கள் சாதாரணமாக பார்த்தார்கள், ஆக்கம் திறந்தவர்கள் மாத்திரம் பார்க்கவில்லை, சாதாரணமான பக்கீர்கள் கூட பார்த்தார்களாம். பகதாதை தாக்க ஆரம்பித்து குண்டு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு பார்த்தால் அவுலியாக்கள் கூட்டம், பச்சை ஜுப்பாக்கள் அணிந்து கொண்டு, பச்சை தலைப்பாக்கள் அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் வீதியில் நடமாடிய அந்த காட்சியை பார்த்தவர்கள் இன்றும் ஈராக்கிலே இருக்கிறார்கள். நீங்கள் போனால் அறிந்து கொள்ளலாம். இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் ஈராக் மக்களுக்கு அவுலியாக்கள் என்றால் யார் என்று புரிந்தது. இப்பொழுதுதான் ஜியாரத்துகளிலே பெரிய கூட்டம். 1984 நான் முதலில் ஈராக்கு சென்ற பொழுது அவுலியாக்களுடைய தர்காக்களில் அவ்வளவு கூட்டம் இல்லை, சர்வசாதாரண கூட்டம். ஆனால் இப்பொழுது அடித்து வேக முடியாத சரம். காரணம் என்ன? அவுலியாக்களுடைய அந்தஸ்தை கண்டுவிட்டார்கள், அவுலியாக்கள் பாதுகாத்தார்கள். அதாவது உலக மகா யுத்தத்திலே போட்ட குண்டை விட பல மில்லியன் கணக்கு, பல கோடிக்கணக்கான மடங்கு அதிகமாக போட்டும் கூட அந்த ஈராக் எதனால் பாதுகாக்கப்பட்டது? அவுலியாக்கள் பாதுகாத்தார்கள். ஈராக் மக்கள் சொல்றார்கள், அவுலியா உல்லா ஹமௌனா என்று சொல்றார்கள். அவுலியா உல்லா ஹமௌனா, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்றார்கள். அப்படி சொல்ல மாட்டார்களே சில ஈராக் மக்கள், அப்படி சொல்கிறார்கள். அங்குள்ள உலமாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், மார்பு தட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சின்னங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அவுலியாக்களுடைய கபர்கள், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கின்ற காரணத்தினால் அந்த அவுலியாக்கள் எங்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்கின்றார்கள். சகோதரர்களே, ஈராக் நாட்டிலே சாமர்ரா என்று ஒரு ஊர் உண்டு,
பகதாதிலே இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் சாமர்ரா என்ற ஒரு ஊர், சுர்ரமர்ரா என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகான காட்சி உள்ள ஆறுகள், அருவிகள், அதாவது ஈத்தம் தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகான காட்சி மிக்க ஒரு சுர்ரமர்ரா, அதை பார்த்தாலே ஆசை வரும் என்று சொல்லக்கூடிய கருத்துள்ள சாமர்ரா என்ற ஊர். அந்த ஊர்ல ஒரு ஜியாரம் உண்டு, அலியுல் ஹாதியுடைய ஜியாரம். இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அலியுல் ஹாதி அவருடைய ஜியாரம். அவர் சாஹிபுல் ஜலால், ஜலாலுடையவர்கள், ஜலாலியத்துடையவர்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த யுத்தத்திலே, வளைகுடா யுத்தத்திலே ஈராக்கிலே பல ஊர்களுக்கு கொஞ்சம் சேதங்கள் ஏற்பட்டது. ஆனால் சாமர்ரா என்ற ஊரில் ஒரு கல்லு கூட உடையவில்லை. அந்த ஊரையே பாதுகாத்தார்கள் அலியுல் ஹாதி. அது பெரிய சரித்திரம். அதை பார்ப்பதற்காக மக்கள் யுத்தம் முடிந்த பிறகு போனார்களாம் கூட்டம் கூட்டமாக. யுத்தத்திலே ஊரெல்லாம் அழிந்து விட்டது, ஆனா சாமர்ரா அந்த ஊர்ல ஒரு சேதமும் கிடையாது. காரணம் என்ன? அந்த ஊரு கடலாக தெரிந்ததாம். குண்டு போடக்கூடியவர்கள் ஆகாயத்திலே இருந்து பார்க்கிறார்கள், ஒரு கடல், கடலுக்கு குண்டு போடுவார்களா? அமெரிக்கர்கள் அவருடைய அதாவது ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார்களாம், ஈராக் நாட்டுக்குள்ளே பாக்தாத்திலே இருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கடல் உண்டு, நாங்கள் பார்த்தோம் என்று. அதில் கடல் உண்டா? இல்லை. சாமர்ரா என்ற அந்த ஊர் கடலாக காட்சி அளித்தது. அந்த அளவு அந்த ஊரை பாதுகாத்தார்கள் அலியுல் ஹாதி மகான் கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் சாஹிபுல் ஜலால் உடையவர்கள். இப்படி சகோதரர்களே, நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவுலியாக்கள் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். எங்களுடைய நாயகம் ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்டி கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர் தான், அதாவது இரண்டாவது அவுரங்கசீப், முதலாவது அவுரங்கசீப் ஹாஜா நாயகத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். இரண்டாவது அவுரங்கசீப் ஹாஜா நாயகத்துடைய வபாத்துக்கு பிறகு இந்தியாவை ஆண்ட இரண்டாவது அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் என்பவர் பெரிய மன்னர். அவர் ஆரம்ப காலத்திலே அவுலியாக்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவுலியாக்கள் மீது அவருக்கு பக்தி இல்லை. என்ன அவருடைய கருத்து? போற இடம் எல்லாம் அவுலியாக்கள். உங்களுக்கு தெரியும், ஹிந்துஸ்தான்ல வட இந்தியாவில் பார்க்கலாம் நிறைய அவுலியாக்கள். நீங்க டில்லியை பார்த்தால் அவுலியாக்களுடைய கோட்டை போலதான் உங்களுக்கு காட்சி தரும். நிறைய அவுலியாக்கள் டில்லியிலே அடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்தியா முழுவதும் நிறைய அவுலியாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். அவுரங்கசீப், இவருக்கு அவுலியாக்கள் மீது பக்தி இல்லை. இவர் மனதிலே ஒரு எண்ணம் கொண்டார். அவுரங்கசீப் மன்னர், என்ன இந்த அவுலியாக்கள், அவுலியாக்கள், அவுலியாக்கள் என்று கபர்களை கட்டி மாப்பிள்களாலும் சலவை கற்களாலும் கபர்களை கட்டி அவுலியாக்கள், அவுலியாக்கள் என்று மக்கள் கொண்டாடுகிறார்களே, என்ன அவுலியாக்கள்? எனவே அவர் முடிவு செய்தார், இனி அவுலியாக்களுடைய கபர்களை உடைப்பேன், அவுலியாக்களுடைய கபர்களை நான் உடைத்து அப்படியே மண்ணோடு மண்டாக நான் ஆக்கிவிடப் போகிறேன் என்று இவர் முடிவு செய்து இவர் மனதிலே ஒரு எண்ணம் கொண்டார். ஒரு கபருக்கு போய், ஒரு வலி உள்ளாத கபருக்கு போய் இவர் சலாம் சொல்றது. சலாம் சொன்னா உடனடியாக அந்த வலி உள்ளா வாலைக்கும் சலாம் என்று இவருக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாட்டி உடைத்து விடுவதுங்கிற முடிவுக்கு வந்தார். இவர் செய்த முடிவாதான், கபருக்கெல்லாம் போற, கபர்களுக்கு போய், அவுலியாக்கள் கபருக்கு போய் சலாம் சொல்றது, உடனே பதில் வரவணும் வாலைக்கும் சலாம் என்று. அப்படி பதில் வராட்டி கபர்களை உடைப்பதென்ற முடிவுக்கு வந்தாரு. இவர் சலாம் சொன்னா இந்த பெரிய மன்னர், பெருமையில கிடக்கிறவர் பதில் சொல்றது அவங்களுக்கு அவசியமா? கபர்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்க கபர்ல எந்த நேரம் இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட போறல அவங்க. இவர் என்ன செஞ்சாரு? மோலாவது இந்தியாவில் பத்தேபூ சிக்ரி என்ற ஒரு ஊர் இருக்குது, சலீம் சிஷ்டி, சிஸ்தியா தரீக்கத்தில் உள்ள ஒரு பெரிய மகான் சலீம் வலியுல்லா, ஹசரத் சலீம் வலியுல்லாட ஜியாரத்துக்கு முதலாவது போனாரு. அதைத்தான் முதல் உடைக்கிறேன். பதே பூச்சிக்கிரிக்கு போய் சலீம் வலியுல்லாட ஜியாரத்துக்கு முன்னால போய் இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சலீம் வலியுல்லாண்டாரு. அவங்க பதில் சொல்லல, மூணு பேரும் சொல்லி பார்த்தாரு, பதில் வரல. அப்ப இவர் சொல்றாரு, என்ன
எங்க அவுரியாவுக்கு ஹயாத் இல்லையே, ஹயாத் இருந்தா பதில் சொல்லணும், உயிர் இருந்தான்னு சொல்லி அந்த கபரை உடைச்சாரு. உடைச்சி தர மட்டமாக்குனாரு. இரண்டாவது கபருக்கு வந்தாரு, உடைச்சாரு. மூணாவது கபருக்கு வந்து சலாஞ்சினாரு, உடைச்சாரு. இப்படி இப்படியாக இவர் 39 கபர்களை உடைச்சாரு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 39 கபர்களை உடைத்து விட்டு கடைசி 40வது யார் கபருக்கு வராரு? கரீபே நவாஸ் ரசூல் சையத் ஆலம் குதுபுல் ஹிந்த் ஹாஜா முஹிதுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய கபருக்கு பக்கத்தில் வந்து இப்ப அதை உடைக்க போறாரு. உடைக்க முடியுமா? என்ன செய்கிறார் வந்து? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஜா முஹிதுத்தீன் என்றாரு. பதில் வரல. ஆனா இவருக்கு பதில் வராது. இவருக்கு உள்ளத்துல ஒரு அதாவது ஒரு வேகம் வரும். என்ன பதில் வரல, உடைக்கணும். அந்த வேகம் வரல ஹாஜாவுக்கு முன்னால. இவருக்கு பயம் வருகிறது. இரண்டாவது சலாம் சொன்னார், பதில் வரவில்லை. மூன்றாவது சலாம் சொன்னார், வாலைக்கும் சலாம் யா அவுரங்கசீப். ஏ அவுரங்கசீபே, பேர் சொல்லி மலிக்கண்டலாம் சொல்ல ராஜாண்டலாம். அவுரங்கசீபே உனக்கு சலாம் என்று ஹாஜா நாயகம் மூணாவது தரம் சலாம் சொன்ன பொழுது பதில் சொன்னார்கள். பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ அவுலியாக்களை பற்றி என்ன எண்ணிக்கொண்டாய்? கபூர்ல இருந்து பேசுகிறார்கள். நீ மூணாவது சலாம் சொன்ன நேரத்தில் நான் மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். மூணாவது நீ சலாம் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள். உன்னிடத்திலே போகும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள். இரண்டாவது நீ சலாம் சொல்லும் பொழுது நான் வந்து கொண்டிருந்தேன் மதீனாவிலே இருந்து. மூணாவது சலாத்துக்கு வந்துவிட்டேன் என்று சொன்ன நேரத்திலே ஹரீபே நவாஸ் அவர்களுடைய வாக்கை கேட்டு, உபதேசத்தை கேட்டு, அவுரங்கசீப் மயக்கம் போட்டு விழுந்து அழுது, அவர் அந்த உடைச்ச 39 கபர்களையும் வெண் சலவை கல்லால் அவருடைய செலவில் கட்டி கொடுத்தார். வெண் சலவை கல், 40 சியாரங்கள், 39 சியாரங்கள் அவர் உடைத்தார். அதிலே சலீம் சிஷ்டியுடைய சியாரம், தாஜ்மஹால் எந்த வெண் சலவை கல்லால் கட்டப்பட்டிருக்கிறதோ, பொறுமதி மிக்க தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதே வெண் சலவை கற்களால் மோலாவது சலீம் சிஷ்டி மோலாவது உடைத்த அந்த ஒலியுல்லாவுடைய சியாரத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்கள் உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், நம்முடைய கை பிடிப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை கொண்டும் ஹதீதை கொண்டும் உறுதி செய்யப்பட்ட விஷயம்தான் அவுலியாக்கள் உயிர் வாழ்வது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்று 5வது நாள், இன்னும் எங்களுக்கு பாக்கியாக 4 நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன.